எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி திருநெல்வேலூர் பக்கத்தில் இருக்கிற புது சத்திரத்தில் ஒரு புதுசாக கட்டியிருக்கிற செக் டேம் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ திருநெல்வேலூர்லேருந்து நீங்கள் புதுச்சத்திரம் செக் டேம் போகணுன்னா நீங்கள் திருநெல்வேலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டிங்கன்னா நிறைய அக்சசபிலிட்டி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் அங்கே வந்துட்டு புதுச்சத்திரம் டேம் போகணுன்னு கேட்டிங்கன்னா கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுவாங்க. அல்லது கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஒரு ஸ்டேஷன்லேருந்து 100 மீட்டர்ஸில் தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பஸ் பிடிச்சும் வந்து நீங்கள் செக் டேம் போய் இறங்கிக்கலாம். அங்கேருந்து ஒரு 100-200 மீட்டர்ஸ் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சசபிலிட்டி நல்லாவே இருக்குங்க. ஊரில் இருக்கிற ஜெயலலிதா எம்ஜிஆரோட மணி மண்டபம்ங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குது, தோட்டம் வயல்வெளிகளோடு சேர்ந்து வீடும் இருக்குது. பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. எவ்வளோ நேச்சரோடு அழகாக வாழ்கிறாங்க பாருங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் ரிவர் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். செக் டேமும் நமக்கு தெரியும் ரோட்லேருந்து. பார்த்தாவே தெரியும், லைக் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி ஃபுல்லாக நிரம்பியிருக்கு சைட்லலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் டேமுக்கு. பைக்கை பார்க் பண்ணிட்டு மேலே ஏறி போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, இதுதான் வந்து புதுச்சத்திரம் டேம். எந்த ஆத்தோட நடுவில் கட்டியிருக்காங்க தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. ஆமாங்க, சாத் சாத் நம்ம கூவம் ரிவரே தான். ஸோ சிட்டிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி புதுச்சத்திரமில் நம்ம கூவம் ரிவரோட அழகு பார்த்தீங்களா? புது டேம்ங்க, புதுச்சத்திரம் டேம். மழை பெஞ்சதில் ஃபுல்லாக நிறைஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்ப
இப்போ நான் ஷட்டர் இருக்கிற பக்கம் போயிட்டுருக்கேன். ஷட்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா வாட்டர் ஃப்ளோவாக இருந்த காமிக்க முடியும், இல்லாட்டி நான் உங்களுக்கு ஜஸ்ட் டேம் ஃபுல் வியூ அங்கேருந்து ஷட்டர் மேலேருந்து காமிக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பாருங்கள். இதுதான் புதுச்சத்திரம் டேமு. ஒரு 8 மந்த்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட்டு நம்ம இப்போது மான்சூன் மழை பெஞ்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி வேகமாக கட்டி முடித்தாங்க. கரெக்டாக மான்சூன் மழை வரதுக்கும் டேம் ஃபுல்லாகி சூப்பராக இருக்குது. 2 டேஸ் முன்னாடி வந்து பார்த்துருந்தோம், ஷட்டரெல்லாம் ஓப்பன் பண்ணி ரிவரில் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ போய் பார்ப்போம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், பண்டுக்கு சைட்டில் வந்து நிறையா மண் போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மழை பெஞ்சா எதுவும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இன்றைக்கி லக்கி தாங்க, இன்றைக்கும் ஓப்பன் ஆகி தான் இருக்குது. ஸோ இன்னும் தண்ணி வந்துட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன் இன்ஃப்ளோ. ஸோ ஷட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அழகாக தண்ணி ஷட்டர் வழியாக ரிவரில் ஃப்ளோ ஆகிறத உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஷட்டருமே ஓப்பன் ஆகி வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. செக் டேம் ஃபுல்லாக நிரம்பி ஷட்டர் வழியாக ஓவர் ஃப்ளோ ஆகி ரிவர் வழியாக போயிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரம்யமாக இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கே செம்ம அழகாக இருக்குல்ல. ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் ஷட்டர் பக்கத்தில் போய் நான் ஷட்டர் வழியாக போகிறத மேலேருந்து காமிக்கிறேன். வியூ செமையாக இருக்கும், செக் டேமில் நிரம்பி ரிவர் ஃப்ளோ ஆகிற இடத்துல அதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. என்னங்க இது, நம்ம கோவை மரான்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கா, சாத் சாத் கோவை மரே தாங்க. ஸோ செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல் திங் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அழகாக ஒரு செக் டேம் கட்டி வாட்டர் கன்சர்வேஷனுக்காக ஒரு சூப்பர் டேமாக உருவாயிருச்சுங்க. ட்ரிம்மிங் வித் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். எவ்வளோ க்ளீன் வாட்டர் போகுது பாருங்கள், நம்ம கோவை மாதிரி தான். சிட்டிக்கு முன்னாடி இருக்கிற செக் டேம் வரைக்கும் வாட்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து ஆற்றுல கலக்கிறதையும் வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஃபுல் ஃப்ளஜாகவே வந்து கோம் ரிவர் வந்து கம்பேக் டு இட்ஸ் பாஸ்ட் ஃப்ளோரிங்க. ஸோ மக்களாகி நாமளும் வந்து விழிப்புணர்வோட நம்ம வாட்டர் வேஸை வந்து கன்சர்வ் பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும், பிளாஸ்டிக் குப்பைகளெல்லாம் போடக்கூடாது. ஸோ என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணால் தான் வந்து நமக்கு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் வந்து நம்மளோட இயற்கையை வந்து க்ளீனாக விட்டுட்டு போகணுங்க. இயற்கை வளங்களை எல்லாம் என்ன சொல்கிறேங்க, கரெக்டு தானே?
இந்த மரத்துக்கு பேர் வந்து மரமலைன்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. கீழே வந்து பூவெல்லாம் விழுந்து அப்படியே வெள்ளை கலரில் ஒரு ஒரு பாய் விரித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு காமிக்கலான்ட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன் இதையும். ஸோ இது ஒரு டேமோட கரையில் இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கிறப்போ இந்த தரைப்பாலத்தில் எந்த வெஹிக்கிளுமே போகிறக்கு வந்து அலோவ் பண்ணல. இப்போ பாருங்கள், பொக்லின் இயந்திரமெல்லாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ ஐ திங்க் ரோடை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆப்போசிட் ஹைவேக்கு வந்து வந்தாச்சுங்க. இதுதான் வந்து நான் சொன்ன பூந்தமல்லி டு பெருவள்ளூர் ஹைவே. புதுச்சத்திரம் செக் டேம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். கூவம் ரிவரோட மைட்டியை பார்த்து மலைச்சு போயிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.